ஒரு நண்பருக்கு கடன் கொடுத்து அவரால் அதை திருப்பி தர முடியாத நிலையில் கடன் கொடுத்தவருக்கு ஜக்காத் வாஜிபாகிறது, அவருடைய கையில் பணம் இருக்குது. எனவே அந்த ஜக்காத்து பணத்தை அவருடைய கையில் கொடுத்துட்டு, யார் கடன் தரணுமோ அவரோட கையில் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் அதை எனக்கு திருப்பி தாங்க, அது வந்து உங்களோட கடனை திருப்பி தந்த மாதிரி அறிமிக்கு, நான் உங்களுக்கு ஜக்காத் தந்த மாதிரி அறிமிக்கு மட்டும் செய்யலாமான்னு கேட்குறாங்க. இது கூடாது. நீங்கள் அதாவது அவர் உங்களுக்கு கடன் திருப்பி தரணும், அது அவருடைய கடமை. நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அது உங்களுடைய கடமை. இவருக்கு நீங்கள் அந்த ஜக்காத்தை கொடுத்து அவர் உங்களுக்கு திருப்பி தரணும்னு நீங்கள் உள்ளத்தால் எதிர்பார்க்கறது தவறு கிடையாது. நீங்கள் அவர் கஷ்டத்தில் இருக்கிறார், அதனால் ஜக்காத்து அவருக்கே கொடுப்போம். அப்போ அவர் நமது கடன் தர வேண்டியிருக்கிறதேன்னு நினச்சி அவர் நம்மளுக்கு அதை செய்யலாம், திருப்பி தரலாம் என்று நீங்கள் நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் கொடுக்குற நேரத்திலேயே இது நான் வந்து உங்களுக்கு கடனை தாரேன், என் ஜக்காத்தை தாரேன், நீங்கள் அதை திருப்பி தந்துருங்கன்னு சொல்லி நிபந்தனை போட்டு ஜக்காத்தை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் உங்கள் கடனை பெற்றுக்கொள்வதற்காக ஜக்காத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அதுக்கு என்ன செய்யும், அர்த்தமாகும். உள்ளத்தால் நினைப்பதில் தவறு கிடையாது, அவராக விரும்பி உங்களுக்கு தரணும்னு நினைப்பதில் தவறு கிடையாது. அதை நீங்கள் மறைமுகமாக அவருக்கு, அதாவது உங்களுடைய செயல்பாடுகளை உணர்த்துவது தவறு கிடையாது. ஆனால் அவற்றை நீங்கள் நேரடியாக கேட்பது என்பது தவறானது. காரணம், பல நேரங்களில் நீங்கள் ஜக்காத்தை அவருக்கு கொடுத்த பின்னால் அந்த ஜக்காத்தில் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது. சில பொழுதுகள் அவர் உங்களை விட அவர் இன்னொருவருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கும், அவரை முன்னால் மனசில் வச்சிருப்பார், இவர் எனக்கு ஜக்காத்தையே எனக்கு தாராரு என்ற அடிப்படையில் நான் வந்து எனக்கு கடனை, அதாவது அதாவது நான் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு கடன் இருக்குது, அதை முதலாவது அதை கொடுத்துருவோம். எனவே இது வந்து இரண்டாவது நிலையில் என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம் அப்படி என்கிற அவர் நினைக்கலாம். எல்லா கடனும் கட்டாயம்தான், ஆனால் சில விஷயங்கள் வந்து என்ன அவருடைய கௌரவத்தோடு கலந்து கொண்ட ஒரு விஷயமா இருக்கும். அவருக்கு அதை முதலாவது கொடுத்து விட்டு நீங்கள் உறவுன்றதுனால, நண்பர் என்பதனால உங்களுக்கு ரெண்டாவது தரலாம் என்று அவர் நினைச்சிருப்பார். எனவே நீங்கள் நிபந்தனையாக போட்டால் நீங்கள் அதை அந்த ஜக்காத்தை உங்களது லாபத்துக்கு பயன்படுத்துவதாக நினைச்சிட்டு ஆகிரும். அதனால் எதிர்பார்க்கலாம், ஆனால் நிபந்தனையாக அதை என்ன செய்யக்கூடாது, போடாமல் நீங்கள் அதை கொடுக்கலாம். அவர் தரவில்லை, இன்னொருவருக்கு அவர் ஜக்காத்தை அந்த கடனை கொடுத்துட்டாரு அப்படின்றாலும் நீங்கள் அதை குறை சொல்லவும் இயலாது. காரணம், நீங்கள் கடனை தாருங்கள் என்று தான் அவரை பற்றி பேசலாமே தவிர, என் ஜக்காத்த பணத்தை கூட திரும்பி தரலையே அப்படி என்று சொல்லி நம்ம குறையாக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அது நமது ஜக்காத்தை நமது சொந்த லாபத்துக்கு நம்ம பயன்படுத்தின ஒரு நிலையாக என்ன செஞ்சிடும், அதாகிவிடும்.